வங்கதேச அணிக்கு எதிரான பயிற்சி போட்டிக்காக இந்திய வீரர்கள் வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது ஹர்திக் பாண்டியாவுக்கு போட்டியாக இந்திய அணியில் களம் இறக்கியதாக கூறப்படும் சிவம் துபேவுக்கு ரோஹித் சர்மா சிறப்பு பந்துவீச்சு பயிற்சி அளித்தமை பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சிஎஸ்கே அணியில் இடம்பெறுவதற்கு முன்பு சராசரி பேட்ஸ்மேனாகவும் சராசரி வேகப்பந்து வீச்சாளராகவும் இருந்த சிவம் துபேவை IPL தொடரில் பட்டை தீட்டிய தோனி அவரை முழு நேர பேட்ஸ்மேனாக மாட்டினார். அதன் பின்னர் T20 போட்டிகளில் மிடில் ஓவர்களில் அதிரடி ஆட்டம் ஆடி சிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவராக சிவம் துபே மாறியதுடன் உலகக்கோப்பைக்கான இந்திய T20 அணியிலும் பிடித்தார். இதேவேளை ஆல்ரவுண்டரான ஹர்திக் பாண்டியா மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா இடையே விரிசல் இருப்பதாக கூறப்படுவதுடன் IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனாக ரோஹித் சர்மாவை நீக்கிவிட்டு ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்டதிலிருந்தே அவர் மீது ரோஹித் சர்மா அதிருப்தியில் இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிவம் துபே தற்போது பேட்ஸ்மேனாக மட்டுமே இருந்தாலும் அவரை வேகப்பந்து வீச்சாளராக பயன்படுத்துவதில் கேப்டன் ரோஹித் சர்மா தீவிரம் காட்டி வருகிறார். இதனை அடுத்துதான் வங்கதேச அணிக்கு எதிரான பயிற்சி போட்டிக்கு முன்னதாக சிவம் துபேவுக்கு வேகப்பந்து வீச்சுக்கான சிறப்பு பயிற்சியை தானே வழங்கினார் ரோஹித் சர்மா. பொதுவாக பந்து வீச்சு பயிற்சியாளரோ தலைமை பயிற்சியாளரோ அல்லது மூத்த பந்து வீச்சாளர்களோ தான் ஒரு புதிய பந்து வீச்சாளருக்கு பயிற்சி அளிப்பார்கள். ஆனால் இங்கு கேப்டன் ரோஹித் சர்மா சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக சிவம் துபேவுடன் செலவிட்டார். பந்து வீச்சு தொடர்பில் நிறைய அறிவுரைகளை அளித்த ரோஹித் சர்மா இதன் மூலம் சிவம் துபேவை ஹர்திக் பாண்டியாவுக்கு போட்டியாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய அணியில் துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியா இடம்பெற்றுள்ள நிலையில் அவரை அணியிலிருந்து நீக்குவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அதே சமயம் ஒரே போட்டியில் ஹர்திக் பாண்டியா மற்றும் சிவம் துபே என இருவரையும் ஆட வைத்தால் அது ஹர்திக் பாண்டியாவுக்கு மறைமுகமாக அழுத்தத்தை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.